ஒனைண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்ரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற விசாலையில் வந்து நடக்க இருக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். மாநாடு நடக்கிற இடத்துலேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம். ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே நிறைய இடங்களில் வந்து நம்மளால் பேனர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகளையும் வந்து பார்க்க முடிஞ்சது. தமிழக வெற்றிக் கழகம் அவங்க என்ன திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா 120 கிலோமீட்டருக்கு பேனர்களும் கொடிகளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க சொன்னாங்க. நம்மளால் வந்து சென்னையிலிருந்தே இதை பார்க்க முடிஞ்சது. தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தே சாலைகளில் வந்து நடுவில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகள் வந்து இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், பொத்தேரி, குடுவாஞ்சேரி, மறைமலை நகர் அப்படின்னு சென்னையினுடைய எல்லா புறநகர் பகுதிகளிலையுமே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகளையும் பேனர்களையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வு வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறி இருக்கு? தமிழ்நாடு அரசியலில் இந்த வருஷம் நடந்த பல எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வுகளில் முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு மாறி இருக்கு. ஏன் இந்த இடத்துக்கு இது நகர்ந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசியலில் நிறைய நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனால் விஜயகாந்துக்கு பிறகு ஒரு அதிக ஹைப் இருக்கிற ஒரு கட்சியாக வந்து விஜயகாந்தினுடைய தேமுதிகவுக்கு பிறகு அதிக ஹைப் இருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் சொல்ல முடியும். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கலைஞரும் ஜெயலலிதாவும் ஆக்டிவாக அரசியலில் இருக்கும்போதே வந்து ஒரு அரசியலுக்கு வந்திருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எல்லோருமே வந்து 2016 ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு, 2016 கலைஞரனுடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னா அதுக்கு பிறகுதான் வந்து கலைஞரனுடைய அரசியல் வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாத நிலைக்கு போனதுக்கு பிறகுதான் அவங்க அரசியலில் ஈடுபாடு காட்ட தொடங்கினாங்க. செல்வாக்கு இருக்கு நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கிற ஒரு தேக்க நிலை விஜயனுடைய அரசியல் வருகையை வந்து முக்கியமான ஒன்றா மாற்றி இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஜெயலலிதாவினுடைய மறைவு கலைஞரனுடைய அரசியல் வந்து ஆக்டிவாக இல்லாமல் போன அந்த காலம் தொட்டே தமிழ்நாடு அரசியலில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு அரசியலில் வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீண்ட நாட்களாக அரசியலுக்கு வரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்த நடிகர் ரஜினிகாந்துமே வந்து அந்த விஷயத்தான் சொல்லியிருந்தார். தமிழ்நாடு அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக வந்து நான் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சொல்லி அவர் தன்னுடைய அரசியலையும் வந்து அறிவித்தார். ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வரல. இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசியலில் ஏற்கனவே களத்தில் இருந்தவங்க தொடர்ச்சியாக நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு எப்படியா மாறி இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் வெர்சஸ் ஹூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறி இருக்கு. திமுக வலுவாக இருக்காங்க, திமுக கூட்டணி வலுவாக இருக்கு, அதுக்கு எதிர்நிலையில் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இங்கே அரசியல் பார்வையாளர்களாலையும் தமிழ்நாடு அரசியலை கவனிக்கிற மூத்த பத்திரிகையாளர்களாலையும் வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் கூட வந்து அந்த கேள்வியை தான் வந்து எழுப்பிட்டு போயிருக்கு. திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லை அப்படின்னு, திமுகவுக்கு எதிர்நிலையில் அரசியல் செய்கிற அதிமுக ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அதிமுக அரசியலில் எப்படி வளர்ந்ததோ எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற இரண்டு நாயக பிம்பங்களை அடிப்படையாக வச்சு தான் அதிமுக தமிழ்நாடு அரசியலில் வளர்ந்தது. அதே மாதிரி எம்ஜிஆர் அளவுக்கு நாயக பிம்பம் இருக்கிற விஜயினுடைய அரசியல் வருகை தான் வந்து இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டை ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமாக வந்து மாற்றியிருக்கு. விஜயினுடைய அரசியல் எப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது. அவர் வந்து மாநாட்டில் தான் தன்னுடைய கொள்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்படின்றதும் வந்து அறிவிச்சிருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் சார்பாக நடத்தப்பட்ட கல்வி விருது வழங்குகிற விழாக்கள்லேயே வந்து அவர் மாணவர்களிடையே பேசும்போது பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்க மூணு பேரையும் படிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். விஜயினுடைய மாநாட்டு திடல்லையுமே பெரியாரினுடைய கட்டவுட், அம்பேத்கரனுடைய கட்டவுட், காமராஜருடைய கட்டவுட் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அது போக வந்து கடலூர் அஞ்சலையம்மாளுடைய கட்டவுட்டும் வேலுநாச்சியாரனுடைய படமும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் தான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை முகங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. திமுகவுக்கு எதிர்கட்சி அரசியலை வலிமையாக முன்னெடுக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இங்கே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வெளிவந்திருக்கிற ஒரு வார இதழில் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். விஜய் ஒருவேளை ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார்னா அது அதிமுகவுக்கு சிக்கலாக முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து முன் வச்சிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ்லாம் தான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை முகங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. திமுகவுக்கு எதிர்கட்சி அரசியலை வலிமையாக முன்னெடுக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இங்கே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வெளிவந்திருக்கிற ஒரு வார இதழில் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். விஜய் ஒருவேளை ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார்னா அது அதிமுகவுக்கு சிக்கலாக முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து முன் வச்சிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலை பார்க்குறவங்களுடைய பார்வையுமே வந்து
அப்படியே தான் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகளை விஜய் பூர்த்தி செய்வாரா, அவருடைய மாநாடு தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன செய்தியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.